ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சுந்தரநாதன். ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் சாப்டரில் பார்ட் டூ வீடியோவில் நம்ம வந்து மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் பார்க்க போகிறோம். ப்ரீத்திங் இன்வால்வ்ஸ் டூ ஸ்டேஜஸ். ஒன்று இன்ஸ்பிரேஷன், மூச்சை உள்ளே இழுக்கிறது. ரெண்டாவது எக்ஸ்பிரேஷன், மூச்சை வெளியே விடுறது. இன்ஸ்பிரேஷன் டியூரிங் விச் அட்மாஸ்பியரிக் ஏர் இஸ் ட்ரான் இன், உள்ளே இழுக்கிறோம். அண்ட் எக்ஸ்பிரேஷன் பை விச் த அல்வியோலார் ஏர் இஸ் ரிலீஸ்ட் அவுட். ஸோ இங்கே ரெண்டு ஏர் இன்வால்வ் ஆகுது. ஒன்று அட்மாஸ்பியரிக் ஏர், ரெண்டாவது அல்வியோலார் ஏர். அல்வியோலார்னா அந்த ஏர் சாக்னு சொல்கிறோம்ல, அங்கே இருக்கக்கூடிய ஏர். ஸோ அல்வியோலார் ஏர் வெளியே வருது, அட்மாஸ்பியரிக் ஏர் உள்ளே போகுது. தட்ஸ் இட். அதுதான் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் அட்மாஸ்பியரிக் ஏர் உள்ளே வருது, எக்ஸ்பிரேஷன் உள்ளே இருக்கக்கூடிய அல்வியோலார் ஏர் வெளியே போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, த மூமெண்ட் ஆஃப் ஏர் இன்டு அண்ட் அவுட் ஆஃப் த லங்ஸ், லங்ஸுக்குள்ளேயும் போகுது, லங்ஸுக்கு வெளியவும் போகுது. இட் இஸ் கேரிட் அவுட் பை creating a pressure gradient between lungs and atmosphere. இந்த இடத்துல வாட் இஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட். கிரேடியன்ட்டுங்கிற வேர்டுக்கு மீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு லெவன்த்து ஃபுல்லாகவே இந்த கிரேடியன்ட் கிரேடியன்ட் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா சாப்டர்லேயும். கிரேடியன்ட் அப்படின்னா ஒரு இடத்துல ஜாஸ்தி, இன்னொரு இடத்துல கம்மி, சமமான அளவு இல்லை. கிளாஸில் கிரேடு போடுறாங்கள, ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், டி கிரேட் அப்படி கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஜாஸ்தியிலேருந்து கம்மி, கம்மியிலேருந்து ஜாஸ்தி, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்கிறோம்ல, அதை தான் கிரேடியன்ட் அப்படிங்குவோம். ப்ரெஷர் கிரேடியன்ட்னா என்ன? ஒரு இடத்துல ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்க போகுது, இன்னொரு இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்க போகுது. அதுதான் ப்ரெஷர் கிரேடியன்ட் பிட்வீன் இந்த ரெண்டு இடம். யார்? ஒன்று லங்ஸு, இன்னொன்று அட்மாஸ்பியர். இன்ஸ்பிரேஷன் கேன் அக்கர் இஃப் த ப்ரெஷர் வித்தின் த லங்ஸ், தட் இஸ் இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர். இன்ட்ரா அப்படின்னாலே எங்கே இருந்தாலும் மறந்துடாதீங்க, இன்சைடு அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரா அப்படின்னா இன்சைடு, இன்டர்னா பிட்வீன் திஸ் அண்ட் தட், இன்டர்னா. இன்ட்ரா அப்படின்னா இன்சைடு அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர்னா பல்மனரின்னு எங்கே வந்தாலும் லங்ஸ். அது உங்களுக்கு தெளிவாக நல்லா தெரியும், லங்ஸ் தான் பல்மனரி. ஸோ இன்சைட் த லங்ஸ் ப்ரெஷர் ஓகேங்களா இஸ் லெஸ் தேன் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். தட் இஸ் தேர் இஸ் அ நெகட்டிவ் ப்ரெஷர் இன் த லங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ தான் இன்ஸ்பிரேஷன் நடக்க போகுது. ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட லங்ஸில் வந்து உங்களுக்கு கம்மியான ப்ரெஷர், நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் நடக்கும், காற்று உள்ளே போகும். சிமிலர்லி எக்ஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் வென் த இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இன்சைட் த லங்ஸ் ப்ரெஷர் கம்மியாக இருக்கு, ஜாஸ்தியாக இருக்குது, இஸ் ஹையர் தேன் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அப்போ எக்ஸ்பிரேஷன் நடக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி நீட் க்வெஸ்சன் வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ காற்று, ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்க இடத்துக்கும் மூவ் ஆகி போகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் த டயஃப்ரம், டயஃப்ரம் இங்கே இருக்குல்ல, அந்த டயஃப்ரம் and a specialized set of muscles, external and internal intercostals between the ribs. இங்க பாருங்க, இன்டர்னா பிட்வீன் சொன்னோம், பிட்வீன் த ரிப்ஸ். நமக்கு இங்க ரிப்ஸ், ரிப் கேஜ், ரிப்ஸ் இருக்குல்ல, ஒரு ரிப்புக்கும் இன்னொரு ரிப்புக்கும் இடையில இருக்க மசில் வந்து பிட்வீன். அப்போ இன்டர் கோஸ்டல் மசில் மூவ்மெண்ட்ல இருக்கிறதுனால இன்டர் கோஸ்டல் மசில். இன்டர் கோஸ்டல் மசில் ரெண்டு இருக்கு, ஒன்னு எக்ஸ்டர்னல் இன்டர் கோஸ்டல் மசில், அனதர் ஒன் இன்டர்னல் இன்டர் கோஸ்டல் மசில். கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது ஓகேங்களா. ஸோ இங்கே டயஃப்ரம் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர் கோஸ்டல் மசில் அண்ட் இன்டர்னல் இன்டர் கோஸ்டல் மசில்ஸ் அதெல்லாம் நமக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப்ஸ் இன் ஜெனரேஷன் ஆஃப் சச் கிரேடியன்ஸ். கிரேடியன்ஸ்னா ப்ரெஷர் கிரேடியன்ட், உள்ள நெகட்டிவ் வெளியில் பாசிட்டிவ், வெளியில் நெகட்டிவ் உள்ள பாசிட்டிவ். மீன்ஸ் உள்ள அதிகமாக இருக்குது, வெளியே கம்மியாக இருக்குது, வெளியே ஜாஸ்தியாக இருக்குது, உள்ள கம்மியாக இருக்குது. ஸோ இதை காஸ் பண்ணுறது யாரு? நீட் க்வெஸ்சனில் கேட்பாங்க. டயஃப்ரம், எக்ஸ்டர்னல் இன்டர் கோஸ்டல் மசில், இன்டர்னல் இன்டர் கோஸ்டல் மசில், ஞாபகம் வச்சுங்க. இந்த ப்ரெஷர் கிரேடியண்ட்டை ஃபார்ம் பண்ணுறது. இன்ஸ்பிரேஷன் இஸ் இனிஷியேட்டட் பை த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம். அப்போது டயஃப்ரம் கீழே நோக்கி வரும்னு அர்த்தம். கான்ட்ராக்ஷன்னா டயஃப்ரம் லூஸ், அதாவது இங்கே வந்து கீழே நோக்கி வரப்போகுது. விச் இன்க்ரீசஸ் த வால்யூம் ஆஃப் தொராசிக் சேம்பர். தொராசிக் சேம்பர்னா இந்த உள்ள இருக்க ரூம் லைக் ஸ்ட்ரக்சர், இந்த ரிப் கேஜுக்கு உள்ள இருக்கிறது. இந்த ஆன்டிரோ போஸ்டீரியர் ஆக்சிஸ். சார், ஆன்டிரோ மேலே, போஸ்டீரோ கீழே. ஸோ இந்த ஆக்சிஸில், ஆன்டிரோ போஸ்டீரியர் ஆக்சிஸில் லங்ஸு விரிவடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகிறது.
கொஸ்டின்ல கேட்பாங்க. எவ்ரி திங் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும், மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஆன்டிரோ போஸ்டீரியர் ஆக்சிஸ்ல லங்ஸ் விரிவடையணும்னா யாரு என்ன ஆகணும், டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகணும், வேலை முடிஞ்சிச்சு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. The contraction of external intercostal muscles lifts up the ribs. Ribs மேலே நோக்கி நமக்கு என்ன பண்ணுது, கொண்டு வருது. ரிப்ஸ், ஸ்டர்னம், ஸ்டர்னம்னா இந்த நடுவில் டை கட்டுற இடத்துல இருக்குல்ல, இதுதான் ஸ்டர்னம். ஓகேங்களா, ஸ்டர்னம் காசிங் அன் இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் தோராசிக் சேம்பர் இன் த டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸ். சி, ஆன்டிரோ போஸ்டீரியர்னா மேலேருந்து கீழே, டார்சோ வென்ட்ரல்னா சைடில், டார்சோனா பின்னாடி, வென்ட்ரோனா முன்னாடி. ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகிறது டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸ், மேலேருந்து கீழே இன்க்ரீஸ் ஆகிறது ஆன்டிரோ போஸ்டீரியர் ஆக்சிஸ். ஓகேங்களா, ஸோ த ஓவரால் இன்க்ரீஸ் இன் த தொராசிக் வால்யூம் காசஸ் ஏ சிமிலர் இன்க்ரீஸ் இன் பல்மனரி வால்யூம். ஸோ தோராசிக் வால்யூம் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி பல்மனரி வால்யூம்னா, பல்மனரினா லங்ஸ், லங்ஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் அந்த அளவுக்கு காற்று உள்ளே போகலாம். இப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயங்க, டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகுது, டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகுது, அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர் கோஸ்டல் மசில்ஸ், சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகுது. டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகிறதுனால, கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம் ஆன்டிரோ போஸ்டீரியர் ஆக்சிஸில் இப்போ தொராசிக் சேம்பரை அதிகமாக மீள் வாக்களை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுது அந்த வால்யூமை. நெக்ஸ்ட், எக்ஸ்டர்னல் இன்டர் கோஸ்டல் மசில்ஸ் வந்து நம்மளோட ரிப்ஸை வந்து லிஃப்ட் அப் பண்ணுது, மேலே நோக்கி கொண்டு போகுது, அண்ட் த ஸ்டர்னம், ஸ்டர்னத்தையும் மேலே நோக்கி கொண்டு வருது. அப்படி கொண்டு வரதுனால உங்களுக்கு எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க. ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னத்தை மேலே நோக்கி கொண்டு வருது எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். அதனால் உங்களுக்கு டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸில் முன்னாடி பின்னாடி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படினாலும் மேலே கீழே அண்ட் முன்னாடி பின்னாடி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, இது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது தொராசிக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற வரை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி பல்மோனரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. லங்ஸோட வால்யூம் இன் அண்ட் இன்க்ரீஸ் இன் பல்மனரி வால்யூம் டிக்ரீசஸ் த இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர். ஸோ இப்போ ப்ரெஷர் குறையுது, வால்யூம் அதிகமாகும் போது ப்ரெஷர் குறையுது டு லெஸ் தென் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இப்போ குறைஞ்சி போச்சு, இன்சைட் த லங் ப்ரெஷர் குறைஞ்சி போச்சு அட்மாஸ்பியரை விட, பிகாஸ் ஆஃப் த அபவ் ரீசன்ஸ் விச் ஃபோர்ஸஸ் த ஏர் ஃப்ரம் outside to move into the lungs. உள்ள நெகட்டிவ் ப்ரெஷர், வெளியில் பாசிட்டிவ் ப்ரெஷர், வெளியிலேருந்து காற்று உள்ளே போகுது, அண்ட் தட் இஸ் இன்ஸ்பிரேஷன், தட் இஸ் இன்ஸ்பிரேஷன். இங்கே பாருங்கள், டயஃப்ரம் கீழே நோக்கி வந்துருச்சு, ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம் வெளிநோக்கி போயிடுச்சு. அப்போது ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம் வெளிநோக்கி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இசைடில் எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸ்டர்னல் இன்டர் கோஸ்டல் மசில், இன்டர் கோஸ்டல் மசில். ஓகேங்களா, டயஃப்ரம் கீழே வருது, ஓகே அதை டயஃப்ரம் தான் கீழே வருது. இப்போ இது ரெண்டுமே தொராசிக் சேம்பரோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால லங்ஸ் பல்மோனரி இன்ட்ரா பல்மோனரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் த ப்ரெஷர் ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து வெளியில் இருக்கிறத விட உள்ள நெகட்டிவ் ஆகிடுது. ஓகேங்களா, ஸோ டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆனால் என்ன ஆகும் உங்களுக்கு, ஆன்டிரோ போஸ்டீரியர், ஆன்டிரோ இதெல்லாம் முக்கியம், ஆன்டிரோ போஸ்டீரியர் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா என்ன ஆகும்னு நம்ம சொன்னோம், மேலேருந்து கீழே ஆன்ட்ரியோ போஸ்டீரியர். எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் கான்ட்ராக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ரிப்ஸ் ஸ்டர்னம்லாம் ரைஸ் ஆகிறதுனால டார்சோ வென்ட்ரல், டார்சோ வென்ட்ரல் ஆர் வென்ட்ரோ டார்சலா, டார்சோ வென்ட்ரல் தான், டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸ் அது வந்து இது. ஓகேங்களா, டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸில் லங்ஸ் விரிவடையுது அதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, ரிலாக்ஸேஷன் ஆஃப் த டயஃப்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம், டயஃப்ரம் மேலே நோக்கி போகுது, ரிலாக்ஸேஷன் ஆஃப் த டயஃப்ரம் and the intercostal muscles returns the diaphragm and sternum to their normal position and reduces the thoracic volume. So relaxation, ella muscle relaxation anichina ella normal position ku vandirchina ungalku vande normal position ga reduce the thoracic volume, thoracic volume reduce anichina ungalku pulmonary volume reduce aidum. This leads to an increase in intrapulmonary pressure, inside the lung pressure jaasti aidum, ena ella surungudu. ஒரு பலூனில் காற்று ஊதி வச்சுருக்கோம், காற்று ஊதி வச்சுருக்க பலூனை பிடிச்சி அழுத்துனீங்கன்னா என்ன ஆகும், ப்ரெஷர் கொடுக்குறீங்க, காற்று வெளியே போக ட்ரை பண்ணும். அதே மாதிரி தான் இப்போ லங்ஸை பிடிச்சி அமுக்குறோம், எதை வச்சு, இந்த ரிப்ஸு ஸ்டர்னம் டயஃப்ரம் இதெல்லாம் நார்மல் பொசிஷனுக்கு வருது ரிலாக்ஸ் ஆகி, அப்போ காற்று வெளிநோக்கி போயிடும். ஓகேங்களா, ஸோ
பல்மனரி இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் டு ஸ்லைட்லி எபவ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட உள்ள ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுது கொஞ்சமாக, காசிங் த எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஏர் ஃப்ரம் லங்ஸ். லங்ஸை விட்டு எக்ஸ்பல்ஷன்னா வெளியே போயிடுது ஏர், தட் இஸ் எக்ஸ்பிரேஷன். வி ஹாவ் த எபிலிட்டி டு இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் அடிஷ்னல் மசில்ஸ் இன் த அப்டமன். வயிற்றில் இருக்குல்ல மசில், இந்த யோகாலாம் பண்ணும்போது இந்த யோகா பண்ணுவாங்க, அப்படிலாம் யோகா பண்ண வேண்டாம். யோகா பண்ணும்போது என்ன பண்ணுங்க, அப்படியே காற்றை உள்ளே வச்சு நாலு மட்டும் எண்ணுங்க, 1, 2, 3, 4 மனசுக்குள்ளே எண்ணுங்க. அப்புறம் நாலு எண்ணி முடிஞ்சதும் ஸ்லோவாக காற்றை வெளிவிடுங்க, 1, 2, 3, 4. இப்படி யோகா பண்ணாலே மனசு ரிலாக்ஸ் ஆகி அப்புறமா உட்காந்து படிங்க, கான்சன்ட்ரேஷனோட ஃபோக்கஸ்டாக படிப்பீங்க. ஓகேயா? சரி, ஆன் அன் ஆவரேஜ் ஏ ஹெல்த்தி ஹியூமன் பிரீத்ஸ் 12 to 16 டைம்ஸ் பர் மினிட். ஸோ பிரீத்னா இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் எல்லாம் சேர்த்தது தான். ஒரு நிமிஷத்துக்கு 12 to 16 டைம்ஸ் வந்து நம்ம வந்து பிரீத் பண்ணுறோம். ஹெல்தி ஹியூமன், த வால்யூம் ஆஃப் ஏர் இன்வால்வ்ட் இன் பிரீத்திங் மூவ்மெண்ட் கேன் பி எஸ்டிமேட்டட் பை யூசிங் ஸ்பைரோமீட்டர் விச் ஹெல்ப் இன் கிளினிக்கல் அசஸ்மெண்ட் ஆஃப் பல்மனரி ஃபங்க்ஷன். ஸோ லங்ஸோட ஃபங்க்ஷனை மென்ஷன் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்குங்க, மூணு இந்த ஸ்பைரோமீட்டருங்கிறது இந்த மாதிரி இருக்கும். உள்ளே வந்து பச்சை கலரு, மஞ்சள் கலரு, ரெட் கலரு பால் போட்டிருப்பாங்க. அப்புறம் இங்கேருந்து ஒரு டியூப் மாதிரி வரும், இதை வாயில் வச்சு ஒன்று பண்ணணும்னா நம்மளோட பல்மனரி ஃபங்க்ஷன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு, அசஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பைரோமீட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வந்து பாருங்க, டயஃப்ரம் ரிலாக்ஸ் ஆச்சுன்னா மேலே நோக்கி போயிடும், ரிப் சிஸ்டர்னும் எல்லாம் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா காற்று வெளி நோக்கி போகுது, எக்ஸ்பிரேஷன் நடக்குது. டயக்ராம்லாம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் பார்த்துடலாம். ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது டைடல் வால்யூம் டிவி, இன்ஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகேங்களா? ஸோ டை ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட்டு மூணுக்கு டை, டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகேங்களா? டை டை கட்டுறீங்களா, அதை ஷார்ட் ஃபார்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஷார்ட் ட்ரிக்னு சொல்கிறாங்க இல்லையா. வால்யூம் ஆஃப் ஏர் டைடல் வால்யூம் என்னன்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்பயர்டு ஆர் எக்ஸ்பயர்டு டியூரிங் நார்மல் ரெஸ்பிரேஷன் இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 500 ml. நீட் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேங்களா? That is, a healthy man can inspire or expire approximately 6,000 to 8,000 ml of air per minute. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர்ட் ஆர் எக்ஸ்பயர்ட் டியூரிங் ஏ நார்மல் ரெஸ்பிரேஷன் இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 500 ml. ஒரு தடவை எக்ஸ்பிரேஷன் 500 ml, இன்ஸ்பிரேஷன் 500 ml, நார்மல் ப்ரீத்திங். அப்போ 1 minute கால்குலேட் பண்ணும்போது 6,000 to 8,000. ஏன் 6,000 to 8,000? முன்னாடியே ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹெல்தி ஹியூமன் பிரீத்ஸ் 12 to 16 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 500 ml into ஒரு நிமிஷத்துக்கு 12 தடவை நம்ம ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னா 6,000 வந்துச்சா? ஓகே, அதே 14னா 8,000 வந்துடும். அதான் 6,000 to மேக்ஸிமம் 14 கொடுத்துருக்கு, 16 மேக்ஸிமம் 16. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்து 12 to 16 டைம்ஸ் பர் மினிட் நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு தடவை 500 ml, 1 minute 6,000 to 8,000 ml ஆஃப் ஏர் பர் மினிட். டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் IRV-னா என்ன? அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் இன்ஸ்பயர் பை ஃபோர்சிபிள் இன்ஸ்பிரேஷன் திஸ் ஆவரேஜ் 2,500 ml to 3,000 ml. ஸோ நான் இப்போ வந்து 500 ml நார்மல் ஹெல்தி ஹியூமன் நார்மல் ரெஸ்பிரேஷன் அப்போ யோகா பண்ணுறேன் இல்லை ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம், அடிஷ்னல் ஏர் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி உள்ளே இழுக்கிறோம் இல்லை வெளியே தள்ளுறோம், அதுதான் இன்ஸ்பிரேட்டரி. உள்ளே இழுக்கிறது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், அடிஷ்னல் ஏர் தேன் நார்மல். ஓகேங்களா? நார்மல் இன்ஸ்பிரேஷன். So, additional volume of air a person can inspire by a forcible inspiration, அதை தான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படிங்கிறோம். எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் எக்ஸ்பெர் பை எ ஃபோர்சிபிள் எக்ஸ்பிரேஷன் திஸ் ஆவரேஜ் 1,000 ml to 1,100 ml. ஸோ இதெல்லாம் இந்த வேல்யூ எல்லாம் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு குயிக் ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கணும். இது எல்லாமே நீட்டில் கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டண்ட். இந்த வேல்யூ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வைட்டல் கெப்பாசிட்டி,
வைட்டல் அப்படின்னா டை, அவ்வளோதான். டிவி ப்ளஸ் இஆர்வி ப்ளஸ் ஐஆர்வி எல்லாம் சேர்ந்தால் உங்களுக்கு வைட்டல் கெப்பாசிட்டி. ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம் இல்லையா. த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் ப்ரீத் இன் ஆஃப்டர் எ ஃபோர்ஸ்டு எக்ஸ்பிரேஷன். நல்லா ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸ்பிரேஷன் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஏர் என்னால் எவ்வளோ இழுக்க முடியும், அதுதான் வைட்டல் கெப்பாசிட்டி. திஸ் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இதெல்லாம் சேர்ந்தது தான். ஆர் த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் பர்சன் கேன் ப்ரீத் அவுட் ஆஃப்டர் எ ஃபோர்ஸ்டு இன்ஸ்பிரேஷன். ஸோ எவ்வளோ வால்யூம் இல்லை எவ்வளோ, இந்த மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ இழுக்க முடியுது, ஆஃப்டர் ஃபோர்சிபிள் எக்ஸ்பிரேஷன் எவ்வளோ காற்று என்னால் இன்ஸ்பயர் பண்ண முடியுது, இல்லை ஆஃப்டர் ஃபோர்சிபிள் எக்ஸ்பிரேஷன் எவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணணுமோ அதேமாதிரி ஆஃப்டர் ஃபோர்சிபிள் இன்ஸ்பிரேஷன் என்னால் எவ்வளோ எக்ஸ்பயர் பண்ண முடியுது, அதை தான் வைட்டல் கெப்பாசிட்டி அப்படிம்பாங்க. திஸ் இன்க்ளூட்ஸ் டிவி, ஐஆர்வி அண்ட் இஆர்வி மூணும் சேர்த்தது. நெக்ஸ்ட்டு டோட்டல் லங் கெப்பாசிட்டி, நம்மளோட லங்கோட டோட்டல் கெப்பாசிட்டி டிஎல்சி அப்படிம்பாங்க. டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் அகாமடேட்டட் இன் த லங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்டு இன்ஸ்பிரேஷன். ஸோ ஃபோர்ஸ்டு இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் என் லங்ஸில் எவ்வளோ ஏர் இருக்குது, அதுதான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் அகாமடேட்டட் இன் த லங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்டு இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன்னா இப்போ என் லங்ஸில் எவ்வளோ காத்திருக்கு, அதுதான் டிஎல்சி. ஃபுல்லாக எழுத்துட்டேன், இப்போ என் லங்ஸில் என்ன இருக்குது அதுதான் டிஎல்சி. ஃபோர்ஸ்ட் எண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் மொத்தமாக எவ்வளோ ஏர் இருக்குது, அப்போ அந்த பேகுக்குள்ளே அந்த லங்ஸ்குள்ளே எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ காற்று அடைச்சி வச்சாச்சு, அதுதான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. திஸ் இன்க்ளூட்ஸ் ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், டைடல் வால்யூம், ஐஆர்வி தட் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். நாலு வருது. இப்போ ரிசர்வ் வால்யூம்னா என்னன்னு நமக்கு சொல்லவே இல்லையே. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் தெரியும், டைடல் வால்யூம் தெரியும், அண்ட் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் தெரியும், இது எல்லாமே இருக்குது. ரிசர்வ் வால்யூம் கொடுக்கவே இல்லையே சொல்கிறேன் நான். இதுக்கு இன்னொரு பேர் என்ன, அதாவது இதை இன்னொரு ஃபார்மில் சொல்லலாம், டோட்டல் லங் கெப்பாசிட்டியை. இங்கே பாருங்கள், வைட்டல் கெப்பாசிட்டிக்கு டை வந்துருச்சா, டைடல் அதாவது டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இங்கே பாருங்கள், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், டைடல் வால்யூம் அண்ட் ரிசர்வ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் மூணையும் சேர்த்து வைட்டல் கெப்பாசிட்டின்னு போட்டாங்க. எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, ரெசிடுவல் வால்யூம். ரிசர்வ் வால்யூம் இல்லை, ரெசிடுவல் வால்யூம். ரெசிடுவல் வால்யூம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது இந்த மூணோட இன்னொன்று வைட்டல் கெப்பாசிட்டி. அப்போ வைட்டல் கெப்பாசிட்டின்னு எழுதிக்கிறோம், மேத்ஸ் மாதிரியே டிரைவ் பண்ணுறோம், ப்ளஸ் ரெசிடுவல் வால்யூம் ஆர்வி. சரி, ரெசிடுவல் வால்யூம்னா என்ன, ரெசிடுவல் வால்யூம் இஸ் த வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் த லங்ஸ் ஆஃப்டர் மேக்ஸிமம் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன். வெளியில் விட்டாச்சு, இப்போ கொஞ்சோண்டு உள்ள இருக்குல்ல கடைசியாக, அதுதான் ரிசர்வ் ரெசிடுவல் வால்யூம். ரெசிடுவல் ரெசிடுவல்னா என்ன, மிச்சம் மீதி. அந்த அளவுக்கு காற்று லங்ஸில் இருந்துக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா தட் பர்சன் இஸ் டைடு, அப்படி டெத்துன்னு அர்த்தம். அதனால் ஓரளவு காற்று எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் வெளியே அனுப்பினாலும் ரெசிடுவல் வால்யூம் கொஞ்சம் காற்று உள்ளே இருக்கும், எவ்வளோ காற்று முடிஞ்ச அளவுக்கு வெளியே அனுப்பினாலும் கொஞ்சோண்டு உள்ளே இருக்கும், அது ரெசிடுவல் வால்யூம். இன் அதர் வேர்ட்ஸ், இட் இஸ் த வால்யூம் ஆஃப் ஏர் தட் கேன் நாட் பி எக்ஸ்பல்ட், என்னால் வெளியே ஏற்ற முடியாது ஒரு ஹியூமனால், தஸ் காசிங் த அல்வியோலை டு ரிமைன் ஓப்பன் அட் ஆல் டைம்ஸ். இந்த ரெசிடுவல் வால்யூம்ங்கிற ஏர் மிச்சம் மீதி உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான், அதை வெளியே அனுப்ப முடியாதனால தான் நம்ம ஏர் சேக் எப்பவும் ஓப்பனாகவே இருக்குது. ஏர் சேக் அப்படிங்கிறது அல்வியோலை, தட்ஸ் இட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பார்ப்போம். இந்த பார்ட் வீடியோவில் நிறைய அந்த உங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு தடவை நல்லா படித்து வச்சுக்கோங்க, எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் தெளிவாக படிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.